சவுத் இண்டியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். நடிகர் விஜயின் பிகில் வசூல் 3 நாட்களில் 100 கோடி ரூபாய். பாகுபலி 2 சாதனையை முறியடித்தது. நடிகர் விஜயின் பிகில் படம் 3 நாட்களில் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்து பாகுபலி 2 சாதனையை முறியடித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கிறது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள பிகில் திரைப்படம் உலக அளவில் மொத்த வசூலில் 100 கோடியை கடந்துள்ளது. 3வது முறையாக விஜய் அட்லி கூட்டணியில் வெளியாகியுள்ள படம் பிகில். 180 கோடி ரூபாய் பொருட்செலவில் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்தது. பெரும் எதிர்பார்ப்பு நிலவியதால் அதிக விலை கொடுத்து இதன் வெளியீட்டு உரிமைகள் வாங்கப்பட்டுள்ளன. தமிழக வெளியீட்டு உரிமையை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் சுமார் 83 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த படம் வெளியானது. ஆனால் விமர்சன ரீதியாக கலவையாக இருந்தாலும் வசூல் ரீதியாக படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. தீபாவளி விடுமுறை நாட்கள் என்பதால் முக்கிய திரையரங்குகள் அனைத்திலுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவே திரையிடப்பட்டு வருகின்றன. உலக அளவில் மொத்த வசூலில் சுமார் 100 கோடியை கடந்து சாதனை புரிந்துள்ளது பிகில். அமெரிக்காவில் இதுவரை 940K டாலர்கள் வசூல் செய்துள்ளது. இன்றைய வசூலின் மீதும், அதாவது நான் இப்போது படித்து கொண்டிருப்பது 2019 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2 மணி அளவில், இன்றைய வசூல் மூலம் 1 மில்லியன் டாலரை அமெரிக்காவில் தொடும் என்பது உறுதியாகிறது. இங்கிலாந்தில் 2.31 கோடி ரூபாயும் ஆஸ்திரேலியாவில் 1.59 கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளது. சென்னையில் மட்டும் வெள்ளிக்கிழமை 1.79 கோடியும் சனிக்கிழமை 1.73 கோடியும் ஞாயிற்றுக்கிழமை 1.74 கோடி என மொத்தமாக இதுவரை 5.26 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி 2 முதல் வார இறுதியில் இந்த படம் 3.24 கோடியை வசூலித்திருந்தது. இருப்பினும் பிரபாஸ் நடித்த இந்த படம் மொத்தம் 1799 கோடியை வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிப்பில் தெலுங்கில் வெளியான படங்களில் சாதனை புரிந்துள்ளது பிகில் என சொல்கிறார்கள். மொத்தமாக 10.5 கோடி வசூல் செய்துள்ளது. இன்னும் சில நாட்களில் இந்த படத்தின் உரிமையை கைப்பற்றிய விநியோகஸ்தர்களுக்கு போட்ட பணம் திரும்பி வந்துவிடும். அடுத்தடுத்த நாட்களில் வரும் வசூல் அனைத்துமே லாபமே. விஜய் படங்களுக்கு தெலுங்கில் மட்டுமே மார்க்கெட் குறைவாக இருந்தது. இந்த படத்தின் மூலம் தெலுங்கிலும் வசூல் நடிகராக வலம் வர தொடங்கியுள்ளார் விஜய். கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் வசூல் சுமார் 10 கோடியை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் மொத்த வசூல் கடந்த 3 நாட்களில் மட்டும் 60 கோடி ரூபாயை தாண்டும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் எவ்வளவு தொகை என்பது துல்லியமாக தெரிய வரும். மேற்கண்ட வசூல் கணக்குகளை கூட்டி பார்த்தால் உலக அளவில் 100 கோடிக்கு மேல் வசூலை பிகில் படம் கடந்துள்ளது உறுதியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை படம் 30 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. மொத்தம் 130 கோடி என்றும் குறிப்பிடுகிறார்கள். துப்பாக்கி படத்தின் வெற்றிக்கு பிறகு அனைத்து மொழிகளிலுமே விஜய் படம் நல்லபடியாக வசூல் செய்து வருகிறது. புலி, ஜில்லா, தலைவா ஆகிய படங்களை தவிர்த்து இதர விஜய் படங்கள் அனைத்துமே 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படங்கள் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது. நடிகர் கார்த்தியின் கைதி நல்ல விமர்சனத்தை கொண்டுள்ளதால் ஒரு நல்ல வசூலை கொண்டு வந்துள்ளது. குறைந்த தியேட்டர் என்பதால் சென்னையில் இந்த திரைப்படம் தொடக்க நாளில் 32 லட்சம் வசூலித்தது மற்றும் 2வது நாளில் 37 லட்சம் வசூலித்தது. அதன் 3வது நாள் வசூலாக 69 லட்சத்தை வசூலித்தது. 3 நாட்கள் மொத்தம் 1.7 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. ஆனாலும் பிகில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட் என்றே சொல்ல வேண்டும்.